உங்க வீட்டுக்கு வரலான்னு தான் இருந்தேன். அப்பதான் உங்க அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னு கேள்விப்பட்டேன். ஆமா அக்கா, இத்தனை நாள் நடந்த பிரச்சனையில அவங்க சரியா சாப்பிடாம தூங்காம இருந்திருக்காங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ல தான் இப்படி ஆயிருக்கு. மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. மனசா கூட இப்ப ரொம்ப டிப்ரெஷன்ல தான் இருக்காப்பா. நானும் இவ்வளவுதான் அவளுக்கு ஆறுதல் சொல்றேன். சொல்லுங்க, இவ்வளவு நடந்திருக்கிற இந்த நேரத்துல என் பொண்ணை பத்தி நீங்க மறந்துட கூடாது இல்லையா? கண்டிப்பா ஜீவாவுக்கும் மானசாவுக்கும் கல்யாணம் நடக்கணும்ன்றது நாம ஏற்கனவே பேசி வச்சது தானே? பேசி வச்சா மட்டும் போதாது இல்லையா கார்த்திக், அதை ப்ரொசீட் பண்ணும் இல்லையா? அதான் இந்த விஷயத்தை லீகலா எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் லாயரை கூட கூட்டிட்டு வந்திருக்கேன். சொல்லுங்க சார். உங்க தம்பி கல்யாணம் ஆயிடுச்சே, எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு நீங்க யோசிக்காதீங்க சார். அவங்க எவ்வளவு பெரிய டிராமா பண்ணி அந்த கல்யாணத்தை நடத்திருக்காங்கன்றதுக்கு ஆதாரமா தான் உங்ககிட்டதான் வீடியோ ப்ரூஃப் ஒண்ணு இருக்குத. அதை வச்சு அந்த கல்யாணம் ஒரு ஃபோர்ஜரிங்கிறது கோர்ட்ல நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாம இங்க பாருங்க, இந்த ஃபைல பாருங்க சார். இது முழுக்க முழுக்க உங்க தம்பியை ஏமாத்தி நடத்தின ஒரு கல்யாணம். அதனால நான் அவரை விட்டு விலகுறேன். இனிமே அவர் வாழ்க்கையில குறுக்கிட மாட்டேன்னு அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த பொண்ணு சைன் போட்டு கொடுத்தா போதும். நம்ம வேலை இன்னும் சீக்கிரமா ஈஸியா முடிஞ்சிடும். இந்த ஃபைல்ல அது சம்பந்தமான டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு, நீங்க படிச்சு பாருங்க. வானதி அப்பா கூட வானதியை நாங்க ஏத்துக்கிட்ட ஆர்த்திக்கும் ஜீவாவுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி எழுதி தரதா சொல்லியிருக்காரு. அப்ப ரொம்ப நல்லதா போச்சே. கிட்டத்தட்ட அவர் சொன்னதான் லாயரும் இந்த அக்ரிமெண்ட்ல ரெடி பண்ணிருக்காங்க. இதுல மட்டும் நம்ம சைன் வாங்கிட்டா எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா கல்யாண வேலையை பார்க்கலாம். அங்கிள், எனக்காக நீங்க இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க கார்த்திக். என்ன அங்கிள் ஹெல்ப், அது எதுன்னு பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்கீங்க. ஜீவா ஆசைப்பட்ட மாதிரி வாழ்க்கைய அவனுக்கு அமைச்சு கொடுக்கறது என்னோட கடமை இல்லையா? நான் பாத்துக்கிறேன் இந்த விஷயத்த. சரி கார்த்தி. மா வனதி, நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கேம்மா. வாத்திக்கு இப்ப எப்படிமா இருக்கு உடம்பு? பரவாயில்லம்மா, இப்பதான் அம்மா மாத்திரை சாப்பிட்டு தூங்குறாங்க. சரி சரி சரி, இங்க பார்வனதி, நீ எங்கேயோ அப்படி எப்படி நகராம உன் மாமியார் பக்கத்திலேயே இருந்து அவங்களை கண்ணும் கருத்துமா கவனிச்சுக்கணும். இந்த மாதிரி நேரத்துல அவங்க கூடவே ஒருத்தர் இருக்கிறது கூட ரொம்ப நல்லதுதான். நான் கூட இப்பதான் பக்கத்துல இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிட்டு சம்பந்தி அம்மாக்கு சீக்கிரமே உடம்பு குணமாகணும்னு வேண்டிட்டு வந்திருக்கேன். அப்புறம் நீ அவங்க இந்த ஒரு வாரத்துக்கு எங்கேயும் வெளியெல்லாம் போயிட்டு இருக்காம வீட்லயே இருந்து ஓய்வெடுக்க சொல்லு, சரியாம்மா? சரிங்க. அப்புறம் வானதி, கெட்டதுலயும் ஒரு நல்லதுங்கிற மாதிரி எவ்ளோ அன்பு வச்சிருந்தா இப்படி ஒரு விஷயத்த கேள்விப்பட்டு உன் மாமியார் மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்க. பெரிய விஷயம் வானதி. அவங்களுக்கு உடம்பு முடியாம போனது மனசுக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்தாலும் அவங்க அப்படி மயங்கி விழுந்ததுனாலதான் மாப்பிள்ள நான் எல்லாத்தையும் விளையாட்டுக்கு சொன்னேன்னு சொல்லி ஏதோ சமாளிச்சிட்டாரு. அது கொஞ்சம் எனக்கும் ஏதோ மனசுக்கு ஆறுதலா இருக்குமா. என்னமோ, நல்லது நடந்தா சரி. அப்புறம் வானதி, உன் மாமியாருக்கு உடம்பு முடியலன்னு சூழ்நிலை சரியில்லை அப்படி இப்படின்னு நீ ஆர்த்தியை பத்தி பேசாம இருந்துடாத. நான் ஏன் சொல்றேன்னா, இப்பதான் அவங்க ஓய்வா இருக்கிற நேரம். இந்த மாதிரி நேரத்துல நீ ஆர்த்திய பத்தி அவங்க கிட்ட எடுத்து சொன்னாதான் அவங்க மனசுலயும் ஆழமா ஆர்த்தி பதிவா. அதுக்காக தான்மா. அப்புறம் நீ அவங்க கிட்ட பேசும் போதெல்லாம் ஆர்த்தி உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போனதுல இருந்து கால கத்தால எழுந்து கோயில் கோயிலா சுத்திக்கிட்டு இருக்கா, உங்களுக்காக தான் வேண்டிக்கிட்டு இருக்கா, அடி பிரதர்ஷனம் பண்றா, அப்படி எப்படி நீ எடுத்து சொல்லு. அப்புறம் அவ உங்களை பாக்குறதுக்காக இங்க வரேன்னு கூட சொன்னா நான் தான் அவளை அடிக்கடி இங்க வர வேணாம்னு சொன்னேன்னு ஆர்த்திய பத்தி அவங்க மனசுல நல்ல விதமா வர மாதிரி கொஞ்சம் எடுத்து சொல்லுமா? வானதி, நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன் தெரியுமா? உன்ன உன் மாமியார் ஏத்துக்கிட்ட மாதிரி ஆர்த்தியும் அவங்க மனசார ஏத்துக்கிட்டாங்கன்னா அதை விட எனக்கு வேற என்னமா சந்தோஷம் இருக்க போது? நீ அம்மாக்காகவும் உன் தங்கச்சிக்காகவும் இதெல்லாம் செய்வேலடா. ஆ
சரிம்மா, எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமா பேசுறேன். ஆ ஆ சரிடா. இல்ல யாரு போன்ல? உங்க அம்மாவா? நீ யாருன்னு சொல்லலன்னா கூட ஒரு ரியாக்ஷனை வச்சு அது யாருன்னு என்னால கண்டுபிடிக்க முடியும். என்ன சொல்றாங்க? அம்மாக்கு உடம்பு எப்படி இருக்குன்னு கேக்குறதுக்காக தான் போன் பண்ணுங்க. அது மட்டும் தான் கேட்டாங்களா? ஒன்னு சொல்றேன் கேட்டுக்க, நீங்க வந்துட்டதால ஆர்த்தியையும் அப்படியே இங்க அனுப்பி வச்சிடலான்னு உங்க அம்மா நினைச்சாங்கன்னு வையன். அது மட்டும் என்னைக்குமே நடக்காதுன்னு தெளிவா நீ போய் அவங்க கிட்ட சொல்லு. நீங்க இருக்கிறதால உங்ககிட்ட அவங்க ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் கேட்டா கூட நீ அதை செய்யக்கூடாது. உன் தங்கச்சி மேல உள்ள அக்கறையில அவ விஷயத்துல நீ தலையிட்டாலோ இல்ல எங்க அம்மா கிட்ட போய் அவளை பத்தி ஏதாச்சும் பேசுறத நான் பார்த்தேன். ஆக்சுவலா நீ அந்த ஃப்ராடு கூட்டத்துல ஒருத்தி தானே? இப்படி ஒண்ணுமே தெரியாத மாதிரி குழந்தை முகத்தை வச்சுக்கிட்டு இந்த விஷயத்துல ஏதாச்சும் நீ பிரச்சனை பண்ணலாம்னு நினைச்சேன்னு வைய. நான் எங்க பிரச்சனை எல்லாம் பண்ண போறேன்? சும்மா நிறுத்து. உன்னோட நடிப்பெல்லாம் எனக்கு தெரியாத, உன்னோட நடிப்பெல்லாம் என் கிட்ட வச்சுக்காத. யார் சொன்னாலும் ஆர்த்தி விஷயத்துல நீ தலையிட மாட்டேன்னு எனக்கு முதல்ல சத்தியம் பண்ணி கொடு. என்ன யோசிக்கிற? அம்மாக்காகவும் உன் தங்கச்சிக்காகவும் இதெல்லாம் செய்வேலடா. சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணுன்னு சொன்னேன். எனக்கு செஞ்சு கொடுத்த இந்த சத்தியத்தையாவது நீ உண்மையா இருந்து காப்பாத்துறியான்னு பாக்க. ராஜி, என்ன ராஜி உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லங்க. பேசாம ரூம்ல படுத்து ரெஸ்ட் எடுப்போம். ரூம்ல இருந்தா ஒரு மாதிரியா இருக்கு, அதனால்தான். வா கார்த்திக் உட்காரு. என்ன, இன்னைக்கு ஆபீஸ்க்கு போலையா? அம்மா, ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும்மா. மானசோட அப்பா நம்ம ஆபீஸ்க்கு வந்திருந்தாருமா? ஆபீஸ்க்கு வந்திருந்தாங்களா? என்ன திடீர்னு? எல்லாம் ஜீவா மானசோட கல்யாண விஷயமா பேசுறதுக்கு தான். அவர் இத பத்தி உங்ககிட்ட முறையா பேசுறதுக்கு வீட்டுக்கு வரலாம் தான் நினைச்சிருக்காரு. அப்புறம் உங்களுக்கு உடம்பு சரியில்லாதது கேள்விப்பட்டுதான் என்ன மீட் பண்ண வந்தாருமா. நான் மொதல் இதை பத்தி பொறுமையா பேசலாம்னு சொல்லிட்டுமே. இப்போ பிரச்சனையே இந்த விஷயத்துல நமக்கு இருக்க பொறுமை அவங்களுக்கு இல்லைன்றதுதான். உண்மைய சொல்லணும்னா அவர் பொண்ணு வாழ்க்கையை நினைச்சு அவர் ரொம்பவே பயந்து போயிருக்காருமா. மானச வர நடந்ததெல்லாம் நினைச்சு ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கிறதா அவர் சொன்னார். அதனால அவங்க கல்யாணத்தை சீக்கிரமா நடத்தணும்னு அவர் ஆசைப்படுறாருமா. அவர் சொல்றது இருக்கட்டும், அத பத்தி நீ என்ன நினைக்கிற? எனக்கு என்னமோ அவர் வந்து பேசுனது ரொம்ப நியாயமா தான் பட்டுச்சு. இவ்வளவு நடந்தும் அவர் பொண்ண ஜீவாக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாருன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். ஜீவாவும் மானசாவுமே எப்ப இந்த கல்யாணம் நடக்கும் தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது நீங்க முடிவு பண்ண கல்யாணம் தான்.